Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவது குறித்து அறிவிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட முன்னாள் அமமுக செயலாளர் ஐயாதுரை பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதே என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சிலர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் விசாரணை முடியும் வரை பொதுக்குழு கூட்டக்கூடாது என்று உத்தரவாதம் கொடுக்க நீதியரசர் கூறியதாகவும் தடையாணை பிறப்பிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் பொதுச் செயலாளர் அறிவிப்பு குறித்து தாங்கள் எதுவும் அறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். நீதியரசர் அவர்கள், இந்த விசாரணை முடிகின்ற வரை நீங்கள் பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, அதற்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறோம். அவ்வளவுதான், தடையான யாருமே கொடுக்கல, உத்தரவாதம் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிடவே இல்லை. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.